ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ரோட்டுக்கடை காளான், அதுவும் நம்ம வீட்லேயே ஈஸியாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் முதல்ல 400 கிராம் அளவு இருக்கிற முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா 200 கிராமில் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி அளவுகளில் நம்ம காளான் செய்யும்போது ரோட் சைடில் கிடைக்கிற காளான் மாதிரியே இருக்கும். இதை வந்து இந்த அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், ரெண்டையுமே இதே அளவுக்கு கட் பண்ணியிருக்கேன். இதை வந்து ஒரு பெரிய மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் இதே போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 கப் மைதா மாவு அது கூட சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 ஸ்பூன் மிளகாய் தூள், அது கூடவே 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. இது வந்து வீட்டில் செஞ்ச கரம் மசாலா பவுடர், அதோடய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளார், அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்திருக்கேன். அதை வந்து இதோடு சேர்த்துக்கிறேன். இது இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவும் தண்ணி சேர்த்துக்கக்கூடாது, நம்ம ஊற்றின இந்த தண்ணியே கரெக்டாக இருக்கும். இது எல்லாத்தையும் பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை பொறிக்கிறதுக்கு எண்ணெயை நல்லா சூடுபடுத்திக்கலாம். அதுக்கப்புறமா அதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம பக்கோடக்கு நம்ம வறுத்தெடுக்கிற மாதிரி இதே போல் செஞ்செடுத்துக்கலாம். இது வந்து நல்லா வறுபட்டு நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌனாக வந்ததுக்கப்புறம் நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்து தோசைக்கல் மேலே வச்சிடலாம். தோசைக்கல் மேலே இப்படி வைக்கிறனால அதில் இருக்கிற எண்ணெய் எல்லாம் அந்த தோசைக்கல்லையே அப்படியே டெபாசிட் ஆயிரும். இதே மெத்தடை மண் ஆப்பச்சட்டி, மண் தோசைக்கல் இதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இருக்கிற எல்லாத்தையும் தனித்தனி இதே போல் பக்கோடா மாதிரி நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, இதே போல் நம்ம எல்லாத்தையும் நம்ம வறுத்தெடுத்தாச்சு. பாருங்க, இதே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்ல டேஸ்டாக இருக்கும். இதுவே ரொம்ப மணமா ரொம்ப நல்ல சுவையாக இருக்கும். இப்போ இதை வந்து சின்ன சின்ன பீசஸாக இதே போல் நம்ம பிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். இது இருக்கட்டும். 3 மீடியம் சைஸ் தக்காளியை வந்து நம்ம ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி நல்லா ஒரு பேஸ்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன உரலில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்துக்கலாம். அது கூடவே 6 பல் பூண்டை சேர்த்துக்கலாம். இது ரொம்ப குட்டியாக இருக்கிறனால இவ்வளோ எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மைய இதே போல் தட்டி எடுத்துக்கலாம். இப்போ மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் ஃப்ரை பண்ண அதே பேனையே எடுத்துக்கிறேன். அதில் வந்து 2 பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை இதே போல் கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை போட்டு 1 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் வந்து நம்ம தட்டி வச்ச இஞ்சி பூண்டையும் அதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதை ரெண்டையும் நல்லா 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கிட்டு இருக்கும் போதே நம்ம அரைச்சி வச்ச அந்த தக்காளி கூவலை வந்து அதில் சேர்த்துக்கலாம். அதை சேர்த்த உடனேயே நம்ம அது கூடவே மசாலா பொருட்களையும் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், அது கூடவே 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், கூடவே 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள். இது எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் நல்லா இதே போல் மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம். இது கூடவே 1/2 ஸ்பூன் உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது எல்லாமே 3 நிமிஷம் நல்லா வதங்கி வரணும். அதுக்குள்ளே நம்ம ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கலாம். அதில் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை போட்டு 1/2 டம்ளர் தண்ணியும் ஊற்றி கட்டிகள் இல்லாமல் நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த கரைசலை மசாலா நல்லா வதங்கினதுக்கப்புறம் அந்த பேனில் இதை வந்து சேர்த்துக்கலாம். இதில் நம்ம சாஸ் எதுவும் சேர்த்துக்கல. அதுக்கு பதிலாக 3 தக்காளியை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி நம்ம இதில் சேர்த்துருக்கோம். அது வந்து இந்த சாஸோட டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்ணிக்கும். கார்ன்ஃப்ளவர் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சதை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தண்ணி மாதிரி வேணும்னா நீங்கள் இன்னுமே கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து கொஞ்சம் தண்ணி மாதிரி லிக்விடாக நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாம். இல்லை இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம். நமக்கு ரோட் சைடில் கிடைக்கிற காளானோட அதே டேஸ்ட்டுக்கு இணையாக வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நம்ம சூப்பராக கிடைக்கிற அதே காளான் டேஸ்ட்ல இருக்குமான்னு உங்களுக்கு டவுட் இருக்கலாம். நீங்க கண்டிப்பா செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்க வீட்டில் இருக்கிறவங்களோ அசந்து போயிருவாங்க. இந்த சூப்பரான வீடியோவோட சூப்பரான குரலையும் பார்ப்போமா? இன்றைய திருக்குறள் குரல் 92, அகனமர்ந்து ஈதலின் நன்றி, முகநமர்ந்து இன்சொலன் ஆக பெறின். அப்படின்னா ஒருத்தர்கிட்ட சிரித்த முகத்தோட அன்பான வார்த்தைகளை பேசி அவங்க மனசுக்கு ஆறுதலாக இருக்கிறது அவங்களுக்கு ஃப்ரீயாக ஒரு பொருளை கிஃப்டாக கொடுக்கறதை விட மிகச்சிறந்தது. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.